ராஜராஜசோழன் தஞ்சை பெரிய கோயில் கட்டுறதுக்கு முன்னாடி திருவதிகை வீரட்டனேஸ்வரம் திருக்கோயில் கட்டப்பட்டு இருக்கு. இந்த திருக்கோயிலோட ஃபுல் டீடைல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஹரஹர நம பார்வதி பததே ஹரஹர மகாதேவம். தென்னாடுய சிவனே போற்றி, எண்ணாற்றவர்க்கும் இறைவா போற்றி. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி வட்டம் திருவதிகை என்று சொல்லக்கூடிய அருமையான திவ்ய க்ஷேத்திரம். இறைவனுடைய திருநாமம் திரு வீரட்டானேஸ்வரர். அம்பிகையுடைய திருநாமம் அருள்மிகு ஸ்ரீ பெரிய நாயகி அம்பிகை. சுவாமி திரிபுர சம்ஹாரமூர்த்தி என்று சொல்லக்கூடிய மூன்று அசுரர்களை சிரித்தரித்த ஸ்தலம். திருநாவுக்கரசருக்கு வைத்தவழி போக்கண ஸ்தலம். கூற்றா இனவார் விளக்ககளீர் என்று சொல்லக்கூடிய தேவார திருப்பதிகங்கள் முதல் முதல் பாடிய க்ஷேத்திரம். அருமையான இந்த க்ஷேத்திரமானது திகழ்ந்து பல்லவ மாமன்னனால் கட்டப்பட்டது. இவ்வாலயமானது தஞ்சை பெரிய கோயிலுக்கு முன்பாக கட்டப்பட்டதாக வரலாறுகளெல்லாம் கூறுகின்றது. பழம்பெரும் ஆலயம். இவ்வாலயத்தை மூவரால் பாடல் பெற்ற க்ஷேத்திரம். இந்த அருமையான க்ஷேத்திரத்திலே தேவார திருப்பதிகங்களை முதல் முதல் பாடிய திருநாவுக்கரசு பெருமான் தனது முதல் தேவாரம் கூற்றா இனவாறு விளக்ககளில் என்று சொல்லக்கூடிய அருமையான பதிகங்கள். சமணத்தில் இருந்து சைவத்துக்கு மாறிய க்ஷேத்திரம். இந்த க்ஷேத்திரமானது பழம்பெரும் கோயிலாக திகழ்கின்றது. அன்றொரு காலத்திலே திருநாவுக்கரசர் என்று சொல்லக்கூடிய மருள் நீக்கியார் சமண மதத்திலே தர்மசேனராக இருந்து அங்கே மந்திரியாக தர்மசேனராக பணிபுரிந்தார். அவருடைய அக்கா திலகவதி அம்மையார் என்று இங்கே திருவதிகை என்று சொல்லக்கூடிய இந்த க்ஷேத்திரத்திலே இங்கே அன்றாடம் வழிபாடுகள்லாம் செய்து விலகிட்டு மிளகிட்டு திருப்பதிகங்களெல்லாம் பாடி பூக்களெல்லாம் கொய்து பெருமானுக்கு மலர் மாலை அணிவித்து இறைவனுடைய திருப்பணிகளெல்லாம் செய்து கொண்டு வந்தார். தனது அருமை சகோதரர் அங்கே இருக்கின்றான், இவனை இங்கே வரவழைக்க வேண்டும் என்று எம்பெருமானிடத்தில் விண்ணப்பம் செய்தார்கள். காலம் சென்று கொண்டிருந்தது. அந்த காலத்துக்கு ஏற்றவாறு எம்பெருமான் அவருக்கு தீராத வயிற்றுவலி என்று சொல்லக்கூடிய சூழ நோயை கொடுக்கின்றார். அப்போது தர்மசேனராக இருக்கக்கூடிய நாவுக்கரசர் அங்கே மருள்நீக்கியாராக தர்மசேனராக பணிபுரிந்து நாமங்களை கொண்டு அங்கே பிரதம மந்திரியாக சமணர்களிடத்திலே அங்கே ஆட்சி செய்து பணிபுரிந்து கொண்டு வந்தார். அவருக்கு தீராத வயிற்று வலி ஆயிற்று. ராஜ வைத்தியம் செய்கின்றார்கள். அந்த வைத்தியங்களெல்லாம் அவருக்கு தென்படவில்லை. அப்போது வலிக்கின்றது என்றெல்லாம் அழுது கொண்டு கடைசி காலத்தில் அக்காவை பார்க்க வேண்டும், தனது சகோதரியாக இருக்கக்கூடிய திலகவதி அம்மையை பார்க்க வேண்டும் என்று அவருடைய எண்ணம் இருந்தது. அப்போது ராஜ வைத்தியம் செய்து அந்த வைத்தியங்கள் ஒன்றும் பயனின்றி அவர் அக்காவை பார்க்க வருகின்றார். தனது அருமை வந்த ஒரு சந்தோஷத்திலே அம்பியை ஆரவணைத்து பெருமானிடத்தில் அழைத்து சென்று அந்த திருமந்திரத்தை ஓதி திருநீரை தனது அருமை சகோதராக இருக்கக்கூடிய மருள் நீக்கியாருக்கு விபூதியை இட பெருமானுடைய அனுகிரகமானது அவருக்கு கிடைக்கப்பெற்று அந்த வயிற்று வலியானது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்தது. இறைவனுடைய திருவழினாலே தேவாரங்களை பாட ஆரம்பிக்கிறார். கூற்றா இனவாறு விளக்ககளில் கொடுமை பல செய்தன நான் அறியேன். ஏற்றா ஜடிக்கே இரவும் பகலும் பிரியாதவனங்குவன் எப்பொழுதும் தோற்றாதன் வயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கியிட ஆற்றேன் அடியேன் அதிகை கடில வீரட்டானத்துறை அம்மானே என்று பத்து பதிகங்களை எல்லாம் பாடி மெய் உருகி இறைவனை பாடுகின்றார். இவருடைய பாடல்களை கேட்டு இறைவன் மனம் மகிழ்ந்து அவருக்கு நாவுக்கரசான் என்ற ஒரு திருநாமங்களையும் சூட்டி அவருடைய அனுகிரகத்தை பெறுகின்றார். அடுத்ததாக வயிற்று வலியை நீங்கி அவர் இங்கே உழவாரம் செய்த தொடங்குகின்றார். இந்த ஆலயத்தில் திருப்பணி செய்தால் அவ்வளோ உழவாரம் செய்த ஸ்தலம். ஏன்னா அவருடைய திருக்கரத்தினாலே உழவாரம் செய்த அந்த அருமையான இந்த திவ்ய க்ஷேத்திரம். அடுத்ததாக இங்கே உழவாரம் செய்ய இவர் இறைவனுடைய சிவனடியாராக இருந்து இங்கே இறை தன்மையை அதாவது உலகத்திற்கு எடுத்து காட்டுவதற்காக இங்கே உழவாரங்கள்லாம் செய்து கொண்டிருக்கின்றார். அப்போது அங்கே மந்திரியாக இருக்கக்கூடிய அங்கே சமணர்களெல்லாம் இவரை வரவழைக்கின்றார்கள். நான் வரமாட்டேன் என்று சொல்கின்றார். வந்துதான் ஆக வேண்டும் என்று அவர்கள் உத்தரவிட அந்த உத்தரவுகளுக்கெல்லாம் எனக்கெல்லாம் நாதன் அவர் பரமேஸ்வரன் தான், அவரை விட்டு நான் வரமாட்டேன் என்று
அவர் சொல்ல அவரெல்லாம் கேட்க அவர்கள் பல இடையூறுகளை கொடுக்கின்றார்கள். யானையை அடிக்க செய்கின்றார்கள். நஞ்சு உண்டு என்று சொல்லக்கூடிய விஷங்களை கொடுக்கின்றார்கள். கல்லில் பூட்டியும் கற்பனை பூட்டியும் கடலில் பாய்ச்சினம் என்று சொல்லக்கூடிய கடலில் கல்லையை போட்டுகின்றார்கள். அப்படியாக யானைகளை ஏவி விடுகின்றார்கள். அப்படியாக பல சிரமங்களை அவர்களை துன்படுத்துகின்றார்கள். சுண்ணாம்பு கலவாய்களை போடுகின்றார்கள். பல இடையூறுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். வர வேண்டும் என்பதற்காக எல்லாவற்றையும் மேலாக எல்லாம் நாதன் நாமம் நமச்சிவாயவே என்று அவருடைய நாமங்களை சொல்லி அவையெல்லாம் என்று எல்லாவற்றுக்கும் மேலாக எம்பெருமான் எனக்கு துணை என்று இறைவனையே தொழுது அவருடைய திருநாமங்களை சொல்லிக்கொண்டு உழவாரங்களை செய்து கொண்டு ஒவ்வொன்றத்திலையும் அவர்கள் மேலோங்கி வருகின்றார். அதையெல்லாம் பார்த்த சமணர்கள் இவரை விட்டு விடுகின்றார்கள். அடுத்ததாக இவர் சிவ கைங்கரியம் செய்து ஒவ்வொரு ஆலயங்களிலேயும் சென்று உழவாரங்கள்லாம் செய்து ஒவ்வொரு திருப்பதிகங்களை எல்லாம் பாடி எல்லாருடைய சைவத்தை மேலும் மேலும் பரப்பி சைவ நெறி தலை தோங்க மிக சைவத்துறை விளங்க என்று சொல்லக்கூடிய நிலையிலே சைவ நெறிகளோடு தேவார திருப்பதிகங்களோடு இறைவனுடைய திருநாமங்களை சொல்லி எல்லா மக்களுக்கும் அந்த சைவத்தை மேலோங்கி இருக்கக்கூடிய இந்த அருமையான நாயன்மார் திருநாவுக்கரசர் அவரை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். அப்பே இப்படிதான் திருநாவுக்கரசு பெருமான் அவதாரம் செய்து இங்கே சமணத்திலிருந்து சைவத்துக்கு மாறிய இந்த அருமையான க்ஷேத்திரம். இந்த ஆலயத்திலே திருநாவுக்கரசருக்கு தனி சன்னதிகள் உண்டு. இன்றைக்கும் பாதியிலான உற்சவர் சிலைகள் திருநாவுக்கரசருக்கு இங்கே அருமையாக காணப்படுகின்றது. அதற்கு மாத மாதம் சதய நட்சத்திரத்திலே பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள்லாம் அருமையாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதாவது சித்திரை மாதத்த சதயத்திலே பெருமானுக்கு 10 தினங்கள் அவருடைய உற்சவம் என்று சொல்லக்கூடிய அவருடைய திருவிழாக்கள் எல்லாம் அருமையாக இன்றும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். 10 தினங்கள் அருமையாக. ஆக தளபதி அம்மையாருக்கும் உத்தர நட்சத்திரத்திலே பெருமா பிராட்டிக்கும் அபிஷேக ஆராதனைகள்லாம் செய்யப்பட்டு அதாவது உத்தர நட்சத்திரத்திலே பெருமானுக்கும் அதாவது பிராட்டிக்கும் அபிஷேகங்கள்லாம் செய்து ஆராதனை இன்றும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அருமையான நாவுக்கரசு பெருமாளுடைய சரித்திரங்களை எல்லாம் நாம் காணுகின்ற போது இந்த திருவதிகை மேலும் மேலும் அவருக்கு வாழ்க்கைக்கு வழிகாட்டி என்று சொல்லலாம். அவருடைய வாழ்க்கையை மேம்படுத்திய ஒரு க்ஷேத்திரம் நமது திருவதிகை க்ஷேத்திரம். அருமையான ராஜகோபுரங்கள் பல்லவ மாமன்னர்களால் கட்டப்பட்ட இவ்வாலயம் அருமையான ஆலயம். இந்த ராஜகோபுரத்தை பார்த்தீர்களானால் பல விக்கிரகங்களோடு கூடியிருக்கும். கிழக்கு நோக்கிய சன்னதி ஒரு ரதாங்க விமானம் என்று சொல்வார்கள். ஒரு தேர் போலவே அமைக்கக்கூடிய அமைத்த இந்த அருமையான அந்த சிலைகளோடு கூடிய கோபுரங்களையெல்லாம் பார்க்கின்ற போது நமக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். திருநாவுக்கரசு பெருமானுடைய திருவருளினாலே இவ்வாலயம் மேலும் மேலும் திருப்பணிகள்லாம் செய்யப்பட்டு அதோடு 3 அசுரர்களை சம்காரம் செய்த க்ஷேத்திரம். திருபுர சம்காரம் என்று சொல்வார்கள். தாரகாட்சன் கமலஹாசன் வித்யுன்மாரின் 3 அசுரர்களை தனது பொன் சிரிப்பாலே சிரித்தெடுத்த ஸ்தலங்கள் இது. சுவாமி அஷ்ட வீரட்டங்களிலே இது ஒரு வீரட்டம். திருவதிகை வீரட்டானம் என்று சொல்வார்கள். அஷ்ட வீரட்டம், அஷ்டம் என்றால் 8 வீரட்ட ஸ்தலங்களிலே இது 3வது வீரட்டமாக திகழக்கூடியது. தஞ்சை கோயிலின் தந்தை கோபுரம் என்று சொல்வார்கள். இந்த கோயிலை பார்த்து தான் தஞ்சை பெரிய கோயில் கட்டினதாக வரலாறுகள் புராணங்கள் எல்லாம் சொல்கின்றது. தஞ்சை கோபுரத்தின் தந்தை கோபுரம் என்று சொல்வார்கள். ஆலய அமைப்பியரை பார்த்தீர்களானால் அருமையான ஆலயங்கள் விக்கிரகங்களும் அதாவது குடை சிற்பம் என்று சொல்வார்கள். அதாவது பல்லவ மன்னன் சொன்னாலே அவர்களெல்லாம் குடை சிற்பம் சொல்வார்கள். அந்த கோபுரங்கள் அதாவது கர்ப்பகிரக கோபுரங்களுக்கு கீழே 8 விதமான குகை சிற்பங்கள் அதாவது நந்தி, மகாகாலன், பிருங்கி, விநாயகன், ரிஷபன், ஸ்கண்டன், சண்டன் என்று சொல்லக்கூடிய 8 விதமான குகை கோயில் சிற்பங்கள் எல்லாம் அருமையாக காணப்படுகின்றது. அஷ்ட வீரட்டங்களும் இங்கே சிற்பங்களினால் காணப்படுகின்றது. 64 ருத்ர பேதங்களும் இந்த சிலைகளில் இருக்கின்றது. இந்த கர்ப்பகிரக கோபுரத்திலே காணப்படுகின்றது. அழகான பஞ்ச வர்ணங்களோடு கூடிய கர்ப்பகிரகங்களோடு கூடிய அருமையான இந்த க்ஷேத்திரம். சுவாமிக்கு வலது பாகம் அம்பாள் சன்னதி, எல்லா கோயிலேயும் இடது பாகம் இருக்கும். ஆனால் நமது இந்த திருவதிகை திவ்ய க்ஷேத்திரத்திலே வலது பாகத்திலே அம்பிகையானவள் காணப்படுகின்றாள். அம்பிகையினுடைய திருநாமம் திரு பெரிய நாயகி என்று சொல்லக்கூடிய அபயாம்பிகை என்று சொல்லக்கூடிய அம்பிகையினுடைய திருநாமங்கள் பல பேர்கள் இருக்கின்றது. 64 சக்தி பீடங்களில் இது ஒரு பீடம். அம்பாள் பெரிய நாயகி கையிலே நீலோத்பல புஷ்பம், தாமரை புஷ்பம், அபயம், ஊருகஸ்தம் என்று சொல்லக்கூடிய
தொடையிலே கையை வைத்துக் கொள்வதாக ஐதீகம். அபயாம்பிகை என்று பெயர். பணக்கோல காட்சி என்று சொல்வார்கள். சாதாரணமாக அபய வரதம் என்று சொல்வார்கள். நமது ஆலயத்திலே நமது அம்பிகை இங்கே ஊருஹஸ்தத்தோடு இங்கே மணக்கோல காட்சியில் இருக்கின்றால், ஆகையினால் இங்கே கல்யாணங்கள், 60 கல்யாணங்கள் மற்றும் கல்யாணமாகாத பரிகார ஸ்தலமாக இவ்வாலயம் திகழ்கின்றது. அருமையான சிறிய ராஜகோபுரம் உள்ளே நாம் நுழைகின்றோம். அதற்கு துவார விநாயகர் என்று பெயர். இங்கே விநாயக பெருமான் அற்புதமாக காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றார். அருகாமலே நாகதேவதை, நாகத்தோடு கூடிய விநாயக பெருமான். இங்கே நாக சதுர்த்திகளெல்லாம் சிறப்பான முறையில் நடைபெறும். ஒவ்வொரு வல சதுர்த்தி அந்நாளிலே இங்கே அருமையாக விநாயக பெருமானுக்கு இங்கே அபிஷேகங்களும் ஆராதனையும் நடைபெறக்கூடிய சன்னதிகள். விநாயகர் சன்னதி துவார விநாயகர் என்று பெயர். அதனைத் தொடர்ந்து நந்தியம்பெருமான் நந்தி மண்டபம். பிரதோஷ காலத்திலே நமது பெருமானுக்கு அருமையாக அபிஷேகங்கள் செய்யக்கூடிய பிரதான நந்தியாக திகழக்கூடியது இங்கே நந்திகள். நந்திய மண்டபத்தோடு கூடிய நந்தி எம்பெருமான் பிரதோஷ காலத்திலே பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள், ஆராதனைகள், தீபாராதனைகள் அவையெல்லாம் நடத்தக்கூடிய நந்தியம்பெருமானுடைய திருச்சன்னதிகள். ஆலய முகப்பிலே சிறிய ராஜகோபுரம் என்று சொல்வார்கள். ராஜகோபுரத்திற்கு உள்ளே நாம் இங்கே வருகை தந்து அதனை காணுகின்றோம். அருகாமலே முருகப்பெருமான், தமிழ் கடவுளாம் முருகப்பெருமான். முருகப்பெருமானுடைய திருவிழானது நமக்கெல்லாம் கிடைக்க திரு முருகன் சன்னதி. இங்கே திருமுருகன் சன்னதி துவார முருகன் என்று பெயர். இங்கே முருகப்பெருமான் அற்புதமாக காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றார். இங்கே சஷ்டி திதி மற்றும் கிருத்திகை நட்சத்திரத்திலே முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகங்களும் ஆராதனைகளும் அன்னதானமும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. விநாயகப் பெருமான் சன்னதிக்கு தெற்கு பாகமாக இங்கே நாவுக்கரசு பெருமானுடைய திருச்சன்னதிகள். இவை நாவுக்கரசு பெருமானுடைய உற்சவ மூர்த்திகள். இங்கே சிறப்பான முறையிலே இங்கே உற்சவாதிகளெல்லாம் நடத்தக்கூடிய உற்சவ மூர்த்தி சதய நட்சத்திரம், சித்திரை மாத சதய நட்சத்திரத்தன்றைக்கு விசேஷமான அபிஷேகங்கள் ஆராதனைலாம் நடைபெற்று இங்கே 10 நாள் திருவிழாக்கள் நடத்தக்கூடிய திருநாவுக்கரசு பெருமான் திருச்சன்னதிகள். அதனைத் தொடர்ந்து மடப்பள்ளி. நமது பெருமானுக்கு மடப்பள்ளி என்று சொல்லக்கூடிய நிவேதனங்கள் செய்யக்கூடிய இடம் மடப்பள்ளி. இந்த கருத்தூண்களை பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு. அத்தூண்களை பார்த்தீர்களானால் உங்களுக்கே தெரியும் விசேஷமானது. அருமையான பல்லவ மன்னனால் கட்டப்பட்ட ஒரு சின்னம் என்று சொன்னாலே இவைகள் தான். இதனை பார்த்து தான் அவர்களும் யோகிப்பார்கள். இப்பொழுது மடப்பள்ளியை அடுத்து 63 நாயன்மார்கள் திருச்சன்னதிகள். விசேஷமாக ஒவ்வொரு நட்சத்திரங்கள், ஒவ்வொரு நாயன்மார்களுடைய நட்சத்திரத்துக்கு அன்று பெருமானுக்கு அபிஷேகங்கள், தீபாராதனம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இன்றும் நாம் காணலாம். ஒவ்வொரு நட்சத்திரத்திலே குரு பூஜையானது சிறப்பான முறையிலே அந்தந்த தினங்களிலே அருமையாக நடத்தப்படுகின்றார்கள் திருச்சன்னதிகள். 63 நாயன்மார்களுடைய திருச்சன்னதிகள் இங்கே காணப்படுகின்றது. நமது ஆலய ஸ்தல விருஷம் என்று சொல்வார்கள். இங்கே ஸ்தல விருஷம் என்று சொன்னாலே பெருமான் வந்து நமக்கெல்லாம் அருள் பாலிக்கக்கூடிய இடம். இந்த சரக்கொன்றை என்று பெயர். ஆலயத்திற்கு அக்னி பாகமாக சரக்கொன்றை நாதராக இங்கே அருள் பாலிக்கின்றார். சரக்கொன்றை பல மூலிகை தன்மை உடையது, பல மூலிகை தத்துவங்கள் உடையது. இங்கே பெருமான் இங்கே வீற்றிருப்பதாக ஐதீகம். நமது பார்வதி தேவி இங்கே தவம் செய்வதாக ஐதீகங்கள். அருமையான சரக்கொன்றை மாமரம், சரக்கொன்றை அணிந்தவனே பொன்னார் மேனையனே என்றெல்லாம் தேவார திருப்பதிகங்கள் பாடுகின்றார்கள். அப்பேபிரதான சரக்கொன்றை நாதர் இங்கே அருள்பாலிக்கின்றார். ஆலய ஸ்தல விருஷம் என்று சொல்வார்கள். ஒவ்வொரு க்ஷேத்திரங்களுக்கும் ஒவ்வொரு விருஷம். அதனை இந்த கோயிலுடைய ஸ்தல விருஷம் சரக்கொன்றை நாதர். திருநாவுக்கரசருடைய தமக்கையார் சொல்லக்கூடிய சகோதரியாக திகழக்கூடிய நமது திலகவதி அம்மையார் அவருடைய திருச்சன்னதிகள் இங்கே அருமையாக காணப்படுகின்றது. இங்கே இந்த திருச்சன்னதிக்கு அதாவது பங்குனி மாத உத்தர நட்சத்திரத்திலே பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகளாம் அருமையாக செய்து கொண்டிருப்பார்கள். இங்கே சரக்கொன்றை நாதர் இந்த எம்பெருமானுக்கு சிவராத்திரி புண்ணிய காலத்திலே அபிஷேகங்களெல்லாம் சிறப்பான முறையை தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருகின்றது. அதோடு ஒரு 100 வருஷத்திற்கு முன்பாக கீழே கிடைக்கப்பட்ட லிங்கம் இந்த சிவபெருமான் கீழே கிடைத்ததாக பெரியோர்கள் சொல்லுகின்றார்கள். அப்பேபிரதான
பெருமான் இங்கே அருமையாக காட்சி கொடுக்கின்றார். இந்த பெருமானையும் தரிசிக்கலாம். உள்ளே சூரணி துர்கை என்று பெயர் சொல்லக்கூடிய துர்கையிலே சூரணி துர்கை என்று பெயர். ரொம்ப சக்தி வாய்ந்தவள் துர்கை. அம்மனுடைய திருச்சன்னதிகள் இங்கே கிழக்கு முகமாக இருக்கின்றாள். வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை நன்னாளிலே நமது அம்பிகைக்கு அபிஷேகங்கள்லாம் செய்யப்பெற்று சூரணி மகாதுர்கை எதிரி தொல்லைகள் கஷ்டங்கள் அவையெல்லாம் போக்கக்கூடிய நாயகி நமது சூரணி மகாதுர்கை. அப்போ இப்படிதான் சூரணி துர்கைக்கு சிறப்பு தீபாராதனை அபிஷேகங்கள்லாம் இன்றும் செய்கின்றார்கள். அனைவரும் காணலாம். ஆலயம் வழிபாடு செய்வது போது நிவேதனம் செய்கின்ற போதும் ஆலயங்களை குறிக்கும் நாம் அனைவருக்கும் சப்தத்தை கொடுக்கக்கூடியது இந்த மணி, நாதம் என்று சொல்வார்கள். இது போன்ற ஆலய மணி ஓசையானது ஒவ்வொரு காலங்களிலேயும் ஒவ்வொரு நேரத்திலேயும் பூஜை செய்கின்ற நேரத்திலே ஓசையானது எழுப்ப வேண்டும். இந்த ஓசை எதற்காக? இறைவன் இந்த நிவேதனம் செய்கின்ற போது எல்லா அன்பர்களும் பசு பக்ஷி ஸ்தாபனங்கள் எல்லோரும் ஏதோ சப்தம் கேட்கின்ற போது இறைவனுக்கு அமுது படைக்கின்றார்கள், இறைவனுக்கு தீபாராதனை செய்கின்றார்கள் என்ற ஒரு எண்ணமானது அவர்களுக்கு எழும்ப வேண்டும். சப்தம் இருந்தவுடன் எந்த சிந்தனைகளும் இருக்கக்கூடாது என்பதற்காக ஓசையானது எழுப்புகின்றார்கள். நாவுக்கரசு பெருமாளுடைய அங்கே பார்த்தது உற்சவர்கள், இங்கே பார்ப்பது மூலஸ்தானம் என்று சொல்வார்கள். அதாங்க கருங்கல் விக்கிரகத்திலே பெருமான் அமர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கோலங்கள். இதனை மூலவர் என்று சொல்வார்கள். இங்கே அருமையான வடிவமைக்கப்பட்ட திரு நாவுக்கரசு பெருமாளுடைய மூலவர் ஸ்தன்னதி இங்கே காணப்படுகின்றது. இங்கேயும் பெருமானுக்கு சதய நட்சத்திரத்தன்று அபிஷேகங்கள் எல்லாம் செய்து பெரு அமுதுகள்லாம் படைக்கப்பட்டு தீபாராதனை எல்லாம் செய்வார்கள். நற்றுணையாவது நமச்சிவாவையவே என்றெல்லாம் அடியார்கள் பாடுகின்றார்கள். நாம் அடியாரை நாம் வணங்கி எம்பெருமானை துதி செய்தோமையானால் நம்முடைய வாழ்க்கைக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். கொடிக்கம்பம் துவஜாரோகணம் தரக்கூடிய கொடிக்கம்பம் இருக்கின்றது. இங்கே ஆடிப்பூர நன்னாளிலே அருமையாக கொடியேற்று விழாக்களெல்லாம் தொடர்ந்து நடைபெற்று வளையலணி காப்புகளெல்லாம் அணிவித்து ஆடிப்பூர உற்சவங்கள் அம்பாளுக்கு 10 தினங்கள் இங்கே தான் காணப்படுகின்றது. அதோடு ராஜகோபத்துக்கு முன்பாக ராஜகோபத்துக்கு உள்ளே 2 சன்னிகளுக்கும் அருமையாக துவஜஸ்தம்பங்கள் இருக்கக்கூடிய இந்த ஊர் தான் அருமையான துவஜஸ்தம்பங்கள். அம்பாளுக்கு ஆடிப்பூர நன்னாளிலே சிறப்பு பூஜைகளும் அபிஷேக ஆராதனை 10 தினங்கள் உற்சவங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு திவ்ய க்ஷேத்திரம். நம்முடைய சுவாமியுடைய திருச்சன்னதிக்கு கீழே இருக்கின்றோம். அங்கே கர்ப்பாவரணம் எழுதக்கூடிய அருமையான சிற்பங்கள், மூர்த்தி பேதங்கள், கஜசம்ஹார மூர்த்தி, விரோதான மூர்த்தி, காலசம்ஹார மூர்த்தி, விநாயக பெருமான், நந்தியம் பெருமான் மற்றும் இவ்வாலய திவ்ய க்ஷேத்திரத்திலே க்ஷேத்திர நாயகனாக இருக்கக்கூடிய திரிபுர சம்ஹார மூர்த்தி, திரிபுர சம்ஹார மூர்த்திகள், ருத்ர பேதங்கள், மூர்த்தி பேதங்கள் இங்கே அருமையாக காணப்படுகின்றது. குகை சிற்பங்கள், குகை சிற்பத்திற்கு உள்ளே நந்தியம்பெருமான் அருமையாக காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றார். குகை சிற்பங்கள் வேறு எங்குமே காண முடியாத கண்டிடாத வண்ணமாக குகை சிற்பங்கள் அருமையாக காணப்படுகின்றது. ஒவ்வொரு மூர்த்தி பேதங்கள் அருமையான சிற்பங்கள், வண்ண கலாபங்களெல்லாம் கூடிய அருமையான ஒரு விக்கிரகங்களை எல்லாம் காணப்படுகின்றது. திரு தட்சிணாமூர்த்தி திருச்சன்னதிகள் இங்கே சிற்பங்களெல்லாம் அருமையாக காணப்படுகின்றது. வியாழக்கிழமை நன்னாளில் தட்சிணாமூர்த்தியை பெருமானுக்கு சிறப்பு தீபாராதனையெல்லாம் தொடர்ந்து நடைபெற்று குரு பெயர்ச்சி நன்னாளிலே பெருமானுடைய அனுகிரகத்தை வேண்டி அனைவரும் காணக்கூடிய அருமையான தட்சிணாமூர்த்தி சுவாமியுடைய அருளை பெற வியாழக்கிழமை நன்னாளிலே அன்பர்களெல்லாம் இங்கே வருகை தந்து கலந்து கொண்டு இறையருளை பெற வேண்டுகின்றார்கள். அம்பிகையுடைய திருச்சன்னதிகள் திரு பெரிய நாயகி அம்பிகை திருக்கோயில் இறைவனுடைய வலது பாகத்திலே பிராட்டியாக திகழ்ந்து நமக்கெல்லாம் அருள்பாலிக்கக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ பெரிய நாயகி அம்பிகையுடைய திருச்சன்னதி. சுவாமிக்கு வலது பாகத்திலே கிழக்கு நோக்கிய சன்னதி. சன்னதிக்கு முன்பாக நந்தியம்பெருமான், அங்கே துவஜஸ்தம்பங்கள், பலிபீடங்கள்,
இங்கே விநாயகப் பெருமானுடைய திருச்சன்னதிகள். மூலாதார விநாயகர் என்று பெயர். அதாவது இந்த கோயிலிலே இந்த விநாயகப் பெருமான சன்னதியிலே நாம் வழிபாடு செய்தோம் என்றால் நிச்சயமாக எல்லா காரியம் ஜெயமாகும். அடுத்தது எல்லா காரியம் வெற்றி அமையக்கூடிய ஒரு விநாயகப் பெருமான். இந்த கோயில் சதுர் தேங்காய் என்று சொல்வார்கள். மூன்று அசுரர்களை சம்ஹாரம் செய்த இந்த அருமையான க்ஷேத்திரம் ரதாங்க விமானம் என்று சொல்வார்கள். ஏன் என்று சொன்னால் ரதம் என்று சொன்னாலே மூன்று அசுரர்கள் ரதத்திலே சென்று மூன்று அசுரர்களும் சம்ஹாரம் செய்ததாக ஐதீகம். சம்ஹாரம் என்று சொன்னால் கொய்தோ, அதாவது அன்பு நாள், அதாவது அம்புனாலே சரத்தை எழுத்து கொய்ததல்ல, எல்லா ஆயுதங்களும் ஏந்தியும் தனது பொன் சிரிப்பாலே சிரித்தெரித்த ஸ்தலம், அதுதான் திரிபுர சம்ஹாரம் என்று சொல்வார்கள். மூன்று அசுரர்களை தனது பொன் சிரிப்பாலே சிரித்தே எரிக்கிறார் பெருமான். அப்பேற்பட்டதான சிரித்து எரிக்கின்ற போது தேவர்களுக்கெல்லாம் தான்ற அகம்பாவம் ஏற்படுகின்றது. எதற்காக? நம்மை அறியாமல் நாம் ஒன்று நம்மளுடைய சக்தி இல்லாமல் இறைவனுக்கு சக்தி இல்லை என்று எண்ணுகின்றார்கள். பார்த்தார், உணர்ந்தார் பெருமான், தனது சக்தியினாலே சிரித்தார் எரித்தார் என்றுதான் தத்துவங்கள். அதனால் விநாயகப் பெருமான் இடத்திலே இங்கே சதுர் தேங்காயை நாம் விட்டுவோமையானால் நமக்கு எல்லா காரியம் வெற்றியாகவே அமைகின்றது. திரிபுர சம்ஹாரம் செய்கின்ற போது, திரிபுர சம்ஹாரம் செல்கின்ற போது எல்லா தேவர்களுக்கும் தான் என்ற அகம்பாவமானது இருந்தது. அந்த அகம்பாவத்தை எல்லாம் ஒடுக்குகின்றார். எதற்காக அம்பா வந்தது? நாம் எல்லாம் நம்முடைய சக்தி இல்லைன்னா இறைவனுக்கு சம்ஹாரம் செய்ய முடியாது என்று தேவர்கள் எண்ணினார்கள். அப்போது எல்லாரும் எண்ணுகின்றபோது விநாயகப் பெருமானை முதலே வழிபாடு செய்யவில்லை. எல்லாருக்கும் எண்ணும்போது விநாயகப் பெருமான் பார்க்கிறார், அச்சது பொடி செய்த அதிதீரா என்று அச்சானது தேர் அச்சானது முறிந்தது, அச்சு முறிந்தது. எல்லாரும் பார்க்கின்றார்கள், அச்சு முறிஞ்செடுத்து பரமேஸ்வரன் செல்கின்றார், சம்ஹாரம் செய்வதற்காக செல்கின்றார், அச்சானது முறிந்து விட்டது என்று எல்லாரும் பார்க்கின்றார்கள். அப்போ விநாயகப் பெருமானத்தில் விண்ணப்பம் செய்கின்றார்கள், உன்னுடைய அனுகிரகம் வேணும், இல்லை என்ன முதல்ல வணங்கலை அதனால தான் இந்த கோளாறு அப்படின்னு விநாயகப் பெருமான் சொல்கிறார். பரிகாரம் சொல்லுங்கள் என்று சொல்லார் பிரம்மா. கேட்கின்றார், நான் சொன்னால் சொன்னது தான், பிற முக்கன் உடையவனை எனக்கு பலியிட வேண்டும் என்று சொல்லுகின்றார். முக்கன் என்று சொன்னாலே இறைவனுடைய இறைவன் தான் முக்கண்ணன், பரமேஸ்வரன் தான், அவரே பலியிட்டால் என்ன பண்ணுறதுன்னு சொன்னார். இல்லை சொன்ன மாற்று எதாவது சொல்லுங்கள், சொன்னால் சொன்னது தான் சொல்லுகின்றார். அப்போது முக்கன் என்று சொல்லக்கூடிய அந்த தேங்காயை சதுர தேங்காய் விடுகின்றார். சதுர தேங்காய் விடுகின்ற போது அவர் சந்தோஷப்படுகின்றார் விநாயகப் பெருமான். அடுத்ததாக சம்ஹாரமானது அருமையாக நடந்தது. ஆகினால எந்த ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டோமையானாலும் சதுர் தேங்காய் விட்டால், அதாவது உடலக்காய் என்று சொல்வார்கள், சுசூர தேங்காய் விட்டோமையானால் அது பொடியாக அந்த காரியம் ஜெயமாக ஆகும் என்று ஒரு ஐதீகம். இந்த அருமையான ஆருத்ரா தரிசனம் எழுதக்கூடிய ஆருத்ரா தரிசனம் சிதம்பரத்தில் எப்படி நடக்குமோ அதே போல் நமது திருவதிகை வீரட்டானேஸ்வரர் திருச்சன்னதியிலே பிரதி வருடா வருடம் 10 தினங்கள் உற்சவங்கள் எல்லாம் சிறப்பான முறையில் நடைபெற்று இன்று ஆருத்ரா தரிசனம் எழுதக்கூடிய நடராஜ பெருமான் தனது மூல ஸ்தானத்திலிருந்து அருகாமல் இருக்கக்கூடிய நூற்றுக்கால மண்டபம் எழுதக்கூடிய மண்டபத்தில் எழுந்தருளி அன்பர்களுக்கெல்லாம் அருள் பாலிக்கும் வண்ணமாக விசேஷ தீபாராதனை. விடலக்காய் விடுகின்ற ஒரு காட்சி. இந்த விடலக்காயினாலே விநாயகப் பெருமான் சந்தோஷம் அடைந்து வேண்டத்தக்கது அறிவோயினி என்று தள்ளக்கூடிய அன்பர்களெல்லாம் என்ன வேண்டுகின்றார்களோ அதனையெல்லாம் கொடுக்கக்கூடிய பெருமான் இங்கே விநாயகப் பெருமான். அதற்காக தான் எந்த ஒரு காரியத்தை எடுத்துக்கோமையானாலும் ஒரு விடல தேங்காய் விட்டு ஆரம்பிப்பார்கள். இன்று இந்த ஆருத்ரா தரிசனத்தை முன்னிட்டு நமது கட்டளைதாரராக இருக்கக்கூடிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நமது சபாபதி செட்டியார் அவர்கள் ஆண்டுதோறும் ஏன் பல ஆண்டு காலமாக இவ்வாலய தர்மகர்த்தாவாக பணிபுரிந்து இன்றும் காணுகின்றார். அவருடைய உற்சவங்கள் இன்று நடைபெற்று கொண்டிருக்கின்றது. கட்டளைதாரர்கள் அர்த்தஜாம கட்டளை என்று சொல்லக்கூடிய அர்த்தஜாம கட்டளைதாரர் அவர் குடும்பத்தினர்கள் இன்றும் அர்த்தஜாமங்கள் ஆலயத்தில் இருக்கக்கூடிய வாகனாதிகள் வெள்ளி வாகனங்கள் போன்ற எல்லா வஸ்துக்களும் அவர்களுடைய குடும்பத்தாராலே செய்யப்பட்டு இன்றும் நாங்கள்லாம் காணுகின்றோம். விநாயகப் பெருமானுடைய திருச்சன்னதிற்கு முன்பாக பஞ்சமுகலிங்கம் என்று பெயர் சொல்லக்கூடிய பஞ்சமுகலிங்கங்கள், ஈசானம் தத்புருஷம் வாமதேவம் அகோரம் தத்புருஷம் என்று சொல்லக்கூடிய பஞ்சமுகலிங்கங்கள் அருமையாக காணப்படுகின்றது. அடுத்ததாக ஒவ்வொரு பெருமான் வழிபட்ட லிங்கங்கள், ஒவ்வொரு யுகத்திலே தோன்றிய லிங்கங்கள், அப்படியாக பரிவார மூர்த்திகளாகிய லிங்க பேதங்கள் எல்லாம் இங்கே காணப்படுகின்றது. வாமனலிங்கம், தத்தாத்திரலிங்கம், தூர்வாச சக்கரலிங்கம், வசிஷ்டலிங்கம் போன்ற
வழிபாடு செய்த லிங்கங்களெல்லாம் இங்கே வைத்திரு ஸ்தாபனம் செய்திருக்கின்றார்கள். மெயினாக பஞ்சமுக லிங்கங்கள் அருமையாக காணப்படுகின்றது. ஒவ்வொரு விசேஷங்கள் சிவராத்திரிகள் அந்த தினங்களிலெல்லாம் பெருமானுக்கு அபிஷேக ஆராதனை எல்லாம் செய்யப்பட்டு அன்னதானங்கள் தீபாராதனெல்லாம் சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அர்த்தஜாமம் என்று சொல்லக்கூடிய பெருமான் பள்ளியறிலே எழுந்தளிரக்கூடிய ஒரு ஆலயம் இவ்வாலயம். அருகாமலே முருகப்பெருமானுடைய திரு ஆலயம், முருகப்பெருமானுடைய திரு சன்னதிகள், அங்கே வளாகங்கள், துர்கை அம்மனுடைய திரு சன்னதிகள் இங்கே காணப்படுகின்றது. இவ்வாலய விக்கிரகங்களை எல்லாம் பார்க்கின்றபோது அருமையாக காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு ருத்ர பேதங்கள் மூர்த்தி பேதங்கள் எல்லாம் இங்கே சுவாமிக்கு வடக்கு பாகத்திலே இங்கே சிற்பங்களோடு கூடிய கைலாசநாதருடைய திரு கோலங்கள், திருக்கைலாயநாதர், ராவணன், லங்கேஸ்வரன் வீணை வாசிக்கின்ற ஒரு காட்சி, சாமகானங்களை வாசிக்கக்கூடிய ஒரு காட்சி, ஒவ்வொரு மூர்த்திகள், சண்டேச நாயனார், அங்கே ஏகபாத மூர்த்தி, திரு துர்க்கையம்மன், திரு துர்க்கையம்மன் சன்னதி வடக்கு பாகத்திலே விஷ்ணு துர்க்கையாக காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றார். இங்கே மகிஷாசுர மர்த்தினியாக காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்ற துர்க்கையம்மனுடைய திரு சன்னதிகள், ஏகபாத மூர்த்தி, அருகாமலே சரபேஸ்வரர், சரபேஸ்வர மூர்த்தி, இதற்கு அருகாமலே சண்டிகேஸ்வர நாயனார், சண்டிகேஸ்வரர் என்று பெயர். எப்போதும் சிவ சிந்தனையாகவே இருந்து சிவத்தியானம் செய்யக்கூடிய நமது சண்டிகேஸ்வரர், சண்டிகேஸ்வரர் தரிசனம் செய்தால்தான் சிவபெருமானை பார்த்ததாக ஒரு பலனானது கிடைக்கும். அப்பேற்பட்டதான சண்டிகேஸ்வரர் இங்கே அருமையாக காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றார். அருகாமலே சூல தீர்த்தங்கள், நமது உழவாரம் செய்த அங்கே தீர்த்தம் இங்கே காணுகின்றது. இந்த தீர்த்தத்தை பருகினோமையானால் எல்லா விதமான வியாதியெல்லாம் நீங்குகின்றது. தீர்த்தம் ஸ்தலம் தீர்த்தம் என்றெல்லாம் சொல்வார்கள். அப்படியாக சூளை தீர்த்தம் என்று சொல்வார்கள், சூளை கிணறுகள். அக்காலத்தில் திருநாவுக்கரசு பெருமான் இந்த தீர்த்தங்களை பருகி எல்லோரும் வியாதி நீங்கிறதாக ஐதீகம். ஆகையினால இன்றும் இந்த தீர்த்தங்களை நாம் பருகினோமையானால் சகல விதமான வியாதிகள்லாம் நீங்கும் என்பது ஒரு ஐதீகம். திரு நவகிரக சன்னதி, நவகிரகங்கள் நாள் என் செய்யும், வினைதான் என் செய்யும், கொடுங்கூற்று என் செய்யும் என்று சொல்வார்கள். நவகிரக சன்னதிகள் அருமையாக காணுகின்றது. அருகாமலை யாகசாலைகள், அதற்கு அடுத்ததாக நடராஜர் திரு சன்னதிகள், மேலே 27 நட்சத்திரங்கள் உரிய மரங்களெல்லாம் இருக்கின்றது. அதற்கு அருகாமையிலே திருக்குளம், அதாவது தீர்த்த குளம் என்று சொல்வார்கள், மூர்த்தி தீர்த்தம் ஸ்தலம் என்று சொல்வார்கள். அப்படியாக இங்கே மூர்த்தியும் பிரகாசமாக இருக்கின்றார், தீர்த்தம் சக்கர தீர்த்தம் என்று பெயர். அங்கே திருக்குளங்கள் அருமையாக இருக்கின்றது, சக்கர தீர்த்தத்தோடு கூடிய அங்கே சக்கர தீர்த்த குளங்கள் எல்லாம் அருமையாக இருக்கின்றது. அடுத்ததாக வானளாவிய ராஜகோபுரங்கள், அருமையான திவ்ய ராஜகோபுரங்கள் எல்லாம் அமைக்கப்பெற்று இந்த அருமையான திருவதிகை மாநகர் மேவிய பெம்மானே என்றெல்லாம் அடியார்கள் பாடுகின்றார்கள். அவர்களுடைய ஒரு பாடலுக்கிணங்க இங்கே ஆலயங்கள்லாம் அமைந்திருக்கின்றதுன்னு சொன்னால் நிச்சயமாக ஒரு தெய்வீக ஸ்தலம். இது பழம்பெரும் கோயில், வரலாற்று சிறப்புமிக்க இவ்வாலயம் மிக சிறப்பான முறையிலே தொன்று தொட்டு இதனை தொழுவி அருமையாக இங்கே உழவாரங்கள்லாம் செய்து இன்றும் அன்பர்களெல்லாம் பாதுகாத்து காத்து கொண்டிருக்கின்றார்கள். இங்கே நூற்றுக்கால் மண்டபம் என்று சொல்லக்கூடிய மண்டபத்திற்கு மேலே இங்கே கௌரி என்று சொல்லக்கூடிய பள்ளியானது இருக்கின்றது. இன்றைக்கும் கல்யாணம் ஆகாதவர்களெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய மேலே கௌரியை பார்த்து தரிசனம் செய்வார்கள், மூன்று பிரதட்சணம் சொல்வார்கள், மூன்று பிரதட்சணம் செய்து அந்த கௌரியை பார்த்து தரிசனம் செய்வார்கள், பிரார்த்தனை செய்வார்கள். அதனை பார்த்த மாத்திரத்தில் அவர்களுக்கெல்லாம் திருமணமானது கைகூடும் என்பதும் ஒரு ஐதீகம். அதனால் அருமையான இந்த பள்ளிகளையும் பார்க்கலாம், அந்த கௌரியும் பார்க்கலாம். அங்கே தீர்த்த மண்டபம் என்று சொல்லக்கூடிய மண்டபத்திற்கு மேலே வளையங்களோடு கூடிய நாகங்கள் இருக்கின்றது, அதனையும் பாருங்கள். இவையெல்லாம் ஒரு சிற்ப கலைஞருடைய கைவண்ணங்கள் என்று தான் சொல்லலாம். எல்லாம் அமையாதது, மனிதனுக்கு
உன் அமைகின்றது சொன்னால் அதை இறைவனை கொடுப்பது என்று பெயர். இறைவனுடைய திருவருளினாலே அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த நாகத்தின் பின்னியோடு அந்த வளையங்கள் இருக்கின்ற ஒரு காட்சி, அருமையான காட்சி. ஒரு ஆலயம் தொழுவது, ஆலயம் வருவது சாதாரணமல்ல. ஆலயத்தை இறைவனை மாத்திரமல்ல, அங்கே இருக்கக்கூடிய கற்சிலைகளும் சிலைகளுடைய நுட்பங்களையும் எல்லோரும் பார்த்து ரசித்து இறைவனுடைய திருவருளையும் அவர்களுடைய கலை வண்ணங்களையும் கலை நயத்தையும் புரிந்து கொண்டு அதே போல் நாமும் செய்திடல் வேண்டும், நாமும் ஏதாவது இந்த உலகத்திற்கு பயன்பெறக்கூடிய நிலையிலே இறைவனுக்கு தொண்டு ஆற்ற வேண்டும் என்ற எண்ணங்கள் நமக்கெல்லாம் கிடைக்க வேண்டும் என்றெல்லாம் நாம் மனிதனாகிய நாம் அனைவரும் எண்ணுதல் வேண்டும் என்று சொன்னால் தலையே நீ வணங்கா என்றெல்லாம் அடியார்கள் பாடுகின்றார்கள். இந்த சரீரம் இறைவனுக்கு அர்ப்பணமாக வேண்டும். ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோம் என்று நினைக்காமல் நம்மால் முடிந்ததை இறைவனுக்கு கைங்கரியம் செய்திடல் வேண்டும், இல்லாதவர்களுக்கு தானம் செய்திடல் வேண்டும். இது போன்ற அறநெறிகளும் தர்மங்களை எல்லாம் நாம் செய்தோமையானால் நிச்சயமாக இறைவனுடைய திருவடிகளை நாம் அடையலாம். பல சிறப்புகள் உள்ளது. பல விசேஷமான இவ்வாலயங்கள் சித்திரை மாதம் முதல் ஒவ்வொரு மாதங்களும் ஒவ்வொரு சிறப்பான விசேஷங்கள், திருவிழாக்கள், அந்தந்த சுவாமியுடைய ஜென்ம நட்சத்திரங்கள், குரு பூஜைகள், அவையெல்லாம் அழகான சிறப்பான முறையில் தொடங்கப்பெற்று இன்றும் தொண்டு தொட்டு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அருமையான திவ்ய க்ஷேத்திரம் திருபுர சம்ஹார க்ஷேத்திரம். திருபுர சம்ஹாரமூர்த்தி அருமையாக காணப்படுகின்றார். தென்முகமாக இருந்து நமக்கெல்லாம் அருள் பாலிக்கின்றார். பெருமான் வில்லியாந்திய கோலம் சைவம் என்று சொன்னாலே அங்கே ஈஸ்வரனுடைய அம்சங்களை பெற்றது. ஆனால் ஒரு வைணவத்தை போல ராமர் வில்லியாந்திய கோலம் போல நமது சைவத்திலே ஈஸ்வரர் வில்லியாந்திய கோலம் இந்த கோலம். இங்கே இருக்கக்கூடிய திருபுர சம்ஹாரமூர்த்தி ரொம்ப விசேஷமான ஸ்தலம், பிரார்த்தனா ஸ்தலம், வயிறு வழிகள்லாம் போக்கக்கூடிய ஸ்தலம், சரீரத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தோஷங்கள் கஷ்டங்கள் எல்லாம் போக்கக்கூடிய ஸ்தலம். இந்த கோயில் வழிபடுவதனாலே எல்லா நலன்களும் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்றெல்லாம் பிரார்த்தனையான செய்யப்பட்டு மிக அருமையான இந்த திருவதிகை என்று சொல்லக்கூடிய அருமையான திவ்ய க்ஷேத்திரம் ஆதிகாலத்திலே அதிகாபுரி பட்டணம் என்றெல்லாம் பல பேர்களோடு இருந்தது என்றெல்லாம் மறைந்து அதிகைக்கடியில் வீரட்டானத்துறை அம்மானே என்று சொல்லக்கூடிய நமது பெருமான் அதிகை மாநகர் மேவிய பெம்மானே என்றெல்லாம் அருணகிரிநாதர் பாடுகின்றார். அப்படியாக எல்லா முன்னோர்கள் ஆகிய தெய்வங்களெல்லாம் மகான்களும் ரிஷிகளும் முனிகளும் சித்தர்களும் போற்றக்கூடிய அருமையான திவ்ய க்ஷேத்திரம். இந்த க்ஷேத்திரத்தினாலே வழிபாடு செய்வர்களுக்கு எல்லா நலன்களும் பெருமான் கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் பிரார்த்தனையான செய்யப்பட்டு எல்லோரும் இன்புற்று வாழ எல்லாம் வல்ல பெருமானுடைய அனுகிரகத்தை அனைவரும் பெற வாழ்வாங்க வாழ எல்லாம் வல்ல பெருமானை நாங்களும் பிரார்த்தனை செய்கின்றோம். ஹரஹர நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவா.